இந்த உண்மையை இன்னைக்கு சொல்லி தருவதற்கு ஆட்களே கிடையாது. அவரவர்கள் சந்தோஷத்திற்காக அவரவர்களுடைய சமூகம், நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது எந்த சமூகம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த கமிட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அது என்னதுன்னே தெரியாம, அது எப்படி வாழ்றதுனே தெரியாம, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம, அந்த டிசைனே தெரியாம, அந்த கோரே தெரியாம, நீ எனக்கு உண்மையா இருக்கணும் நான் உனக்கு உண்மையா, என்னப்பா அது? நீங்க எல்லாருமே பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க, அப்படி அவனும் கிடையாது இந்த உலகத்துல. பெரிய கோடுன்னு ஏதாவது இருக்கா? எப்படி இருக்கு? அதுக்கு மேல பெரிய கூட போட்டீங்கன்னா அது பெரிய கூடாயிரும். குருவே சரணா, என் பேர் ரேவதி, நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். தம்பி மகாவிஷ்ணு மட்டும்தான் வெளிப்படையா அந்த உண்மையை, இறைவன் எங்க இருக்காரு எப்படி செயல்படுறாருங்கிறத சொன்னாரு. அதனால அவரை நேரடியா சந்திக்கணும், அவரை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் கொடைக்கானல் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. கொடைக்கானல் கிளாஸ்ல போய் அட்டன் பண்ணேன். எனக்கு இருந்த எல்லா கேள்விகளுக்கும் அங்க எனக்கு பதில் கிடைச்சது. மனசு எப்படி செயல்படுது, மனசை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது, அதிகமாக கும்பிட்றது எங்கள் அப்பா முருகனை தான். கும்பிடும்போது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி தான் கும்பிடுவேன். எங்கள் அப்பா முருகன் தான் தம்பி மகாவிஷ்ணு ரூபத்தில் எனக்கு குருவாக கிடச்சிருக்காருன்னு நான் 100% நம்புகிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். தீட்டு தீட்டுன்றீங்க, எனக்கு புரியலையே கான்செப்ட். தீட்டில் இருக்கும்போது தான்டா பாவம். உண்மையாகவே ஒரு பொண்ணுங்களை நம்ம கேர் பண்ண வேண்டிய டைம் எதுனா அந்த 3 நாளோ 4 நாளோ, அதை ஏன் அவ்வளோ மூட் ஸ்விங் இருக்கும், அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும். இல்லை ஒரு சில சமூகத்துலாம் விளக்கியே வச்சுருவாங்க, பக்கத்துலேயே வந்துடும், ரொம்ப ஆத்திரம் வரும் எனக்கெல்லாம். அப்படி பார்த்தா எழுதி வச்சுங்க, இன்றைக்கி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடித்த பெண்மணிகள்கிட்டேயோ பீரியட்ஸ் டைமில் மட்டும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவான வார்த்தையில் சொல்லி கூட இருந்துட்டீங்கன்னா, அந்த பொண்ணு சாகிற வரைக்கும் உங்களை மறக்காது. எழுதி வச்சுக்கோங்க, இந்த உண்மையை இன்றைக்கி சொல்லி தருவதற்கு ஆட்களே கிடையாது. சாகிற வரைக்கும் அந்த பொண்ணால் உங்களை மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாது? அந்த நேரத்தில் அந்த பொண்ணை பார்த்து நாயோட கேவலமாக பார்ப்பாங்க. ஏன் அது என்ன என்ன தவறுன்னு கேட்குறேன். தீட்டு தீட்டுன்றியே, 10 மாதம் தீட்டு ஒன்றாக சேர்ந்து தான் இப்போ ஒரு ஒரு பிள்ளையாக நான் வளர்ந்து வந்து நிற்கிறேன். இப்போ நான் உங்களை தொட்டா நீங்கள் ஏற்றுப்பீங்களாங்க? ஏற்றுட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. தம்பி என்ன தம்பி இது எப்படி, அப்படிலாம் இல்லை. உண்மைக்கு இது எதுவுமே கிடையாது. ஏன், உண்மை கருணையில் இருக்கும், கஷ்டத்தை பார்க்கும். ஒரு உயிர் வந்து இவ்வளோ வேதனைப்படுது, இந்த உயிரை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொண்டாட்டி மேலே கோவம் வரும். வரும், வந்தாலும் சரி போய் தொலைதுன்னு எப்படி பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி நல்லா அருமா அப்படி போயிருவீங்க நீங்கள். ஆனால் இதுவே இந்த அறிவு என்ன சொல்லுவோம், அவள் பண்ணது தப்பு, அவள் பண்ணது தப்பு, அவள் பண்ணது தப்பு, அவள் பண்ணது தப்பு. கால்குலேட்டிவ் உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். உங்களுக்கு ஏன் தெரியுமா, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியல. இது ஏன் ஒரு சராசரி மனிதனால் பெண்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியுது? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பெண்களோட மனசோட ஆண்களோட மனசு தான் 2 காம்ப்ளிகேட்டட். தெரியுமா உங்களுக்கு, ஏதோ வேலையில் பிஸியாக இருக்கிறனால வெளியூர் அதிகமாக பார்க்கறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்களோட மனசு 2 காம்ப்ளிகேட்டட். அப்படி உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா வீட்டில் நீங்கள் நிம்மதியால் இருக்கணும். ஏன் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க? அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, புருஷன் பொண்டாட்டி ஜாலியாக இருக்குன்னா ஒரே கான்செப்ட் தான். வேற நீங்கள் வேற எங்கே போனீங்கன்னா பதில் இல்லை. எழுதி தர எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அடிச்சு நிமித்தி எல்லாம் பார்த்துட்டேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. தான் என்ன, டெய்லி புது பொண்டாட்டியாகவே பார்க்கணும், டெய்லியும் புது புருஷனாகவே பார்க்கணும். இது ரெண்டும் உங்களுக்கு வரலன்னா வாழ்க்கை சாக்கடை தான். எத்தனை பேருக்கு புரியுது, இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். காலம் ஃபுல்லாக வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுத்திட்டு 80 வருஷத்துக்கு கமிட்மெண்ட் ரெடி, புருஷன் பொண்டாட்டி அதுக்கு பேர். அந்த கமிட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அது என்னதுன்னே தெரியாமல், அது எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல், எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல், அந்த டிசைனே தெரியாமல், அந்த கோரே தெரியாமல், நீ எனக்கு உண்மையாக இருக்குன்னு அவனுக்கு உண்மையாக, என்னப்பா அது, இது என்ன கேம், எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி வேலை செய்யும், கார் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே கார் ஓட்ட முடியும், கீர் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சால் தானே கீரை போடுவீங்க, இஷ்டத்துக்கு போட்டு ஓட்டிட்டு போயிருவீங்களா நீங்கள், ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச்சு எதுன்னு தெரியணும்ல, வித்து கீரா வித்தவுட் கீரா தெரியணும்ல, பேனட் எது டிக்கி எது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எப்படி பஞ்சர் போடுறது, நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா என்ன, ஒன்றுமே தெரியாமல் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிரும். வந்தாங்க ஒருத்தன் 28 வயசுலங்க, என்னங்க என்ன வாழ்க்கையே பிடிக்கிற, டேய் என்னடா 28 வயசுல என்னடா வாழ்க்கை பிடிக்கணும், அவ்வளோ பார்த்துட்டேங்கிறான், ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டான், எழுதி தரேன் நான். அதுக்குள்ளே வாழ்க்கையே பிடிக்கலன்னான். உங்களுக்கெல்லாம் ஒன்று ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு உண்டான டாபிக் இவ்வளோதான். என்ன,
உங்களது கணவன் அல்லது மனைவி தவறு செய்யத்தான் செய்வார்கள். இதை முதல்ல ஏற்றுக்கணும். நீங்கள் எல்லாருமே பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க, அப்படி எவனும் கிடையாது இந்த உலகத்தில். பர்ஃபெக்ஷன்ன்ற ஒரு வார்த்தையை தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி பர்ஃபெக்ஷன் சொல்லுவீங்க? நீங்கள் பர்ஃபெக்ஷன் ஒன்று கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று புதுசாக கொண்டு வந்து இந்த பர்ஃபெக்ஷனுக்கு இதை மேட்ச் பண்ணுங்கள், நான் ஒன்று கொண்டு வந்து வைப்பேன். உங்களால் மேட்ச்சே பண்ண முடியாது. எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? பெரிய கோடுன்னு ஏதாவது இருக்கா? எப்படி இருக்குது? அதுக்கு மேலே பெரிய கோடை போட்டிங்கன்னா அது பெரிய கோடாயிரும். அதுக்கு மேலே அதோட பெரிய கோடு போட்டிங்கன்னா என்னாவும். இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது மனிதனோட மனமே நிலையில்லாதது. அவன் பிறந்ததே தப்பு பண்ணுறது தான் பிறந்திருக்கு. எல்லா தப்புன்னு சொல்கிறேன் நான், ஒரே தப்பை மட்டும் சொல்ல. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, பத்து விதமான துர்குணங்கள் இருக்கு மனுஷனுக்கு. தப்பு பண்றதுனால தான் மனுஷன். அப்புறம் அவனை பிடிச்சிட்டு தப்பே பண்ணாத, தப்பே பண்ணாத, தப்பே பண்ணாத, தப்பே பண்ணாதனா எப்படி தப்பு பண்ணாம இருப்பான்? எவங்க இன்னைக்கு வாழ்க்கையில தப்பு பண்ணல? ஏன் கணவனுக்கும் மனைவிக்கும் மெயினா பிரச்சனை வரக்குண்டான மாபெரும் காரணம் என்னவென்றால், தயவு செய்து நன்றாக ரெண்டு காதையும் நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. மெயினான மேட்டர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னைக்கு சொல்லித்தரவது கால் இல்லை. எந்த பொருளை பார்க்குறீங்களோ, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை பார்த்தினா என்னென்ன டேட்டா உங்கள் மண்டையில் நியூரான்ஸில் பதிஞ்சிருக்கோ மொத்தத்தையும் கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி காட்டும். அதுக்கு வேலையே அதுதான். இப்போ இந்த ஸ்பீக்கரை பாருங்கள், ஒரு செகண்ட் பாருங்கள், பாருங்கள் எல்லாரும் பாருங்கள், டக்குன்னு பாருங்கள் ஸ்பீக்கர் பாருங்கள். நான் சொன்னதுக்காக பார்த்தீங்க. நீங்கள் கேஷுவலாக இப்போ இந்த ஸ்பீக்கரை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஏன் இங்கே இருக்குது, எங்கேருந்து வருது, இதுக்கு என்ன தோணுமா தோணாதா? ஸ்பீக்கரை பார்த்தோன்னா ஃபுல் டேட்டாவும் கொடுக்குதா இல்லையா? இப்போ இவரோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க, யார் இவர், எங்கே தவம் பண்ணார், இவருக்கு என்ன சக்தி இருக்குது, தோணுதா தோணலையா? புரியுதா புரியுதா எங்க நான் சொல்கிறது? இதுபோல் உங்கள் பொண்டாட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, அவங்க செஞ்ச நல்லது உங்கள் கண்ணு முன்னாடி வரவே வராது. ஏன்னா எப்பயுமே மனிதனுடைய புத்தியே என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் பெரிய ஒயிட் இருந்ததுன்னா தெரியாது, ஒரே ஒரு டாட் கருப்பு இருந்ததுன்னா அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, மனிதர்கள் தவறுகள் பண்ணுறது சகஜம்தான் அப்படின்ற உணர்தல் இல்லாமல், அந்த பக்குவம் இல்லாமல் நீ சரியாக தான் இருக்குன்னு சொல்லி புஷ் பண்ணுறீங்க. அது அவங்க கஷ்டப்படுறாங்க, அது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களே அதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்காங்க, முடிய மாட்டேங்குதே. அப்போ என்ன பண்ண, அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், மாறும், மாறணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் மாறும். அப்போ என்ன, உங்கள் புருஷனோ பொண்டாட்டியோ பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஆரம்பத்தில் லவ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் நைட்டை கடந்து வரீங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடியுது, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனால் மொத்தமாக பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது, அடித்து வெட்டி குத்திட்டு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் நிற்கிறீங்க. காரணம் என்ன, இப்போ பிடிக்க மாட்டேங்கிறீ. ஏன், ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் என் புருஷன் இப்படிலாம் இருந்துருக்கணும்னு ஆல்ரெடி ஒரு டேட்டாவை போட்டிங்க. அந்த டேட்டா படி அங்கே மேட்ச் ஆகாது, எப்படியும் மேட்ச் ஆகாது, கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. அப்போ அந்த டேட்டா அங்கே மேட்ச் ஆகலன்னு என்ன ஆகும், கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அங்கேயே. ஐயோ நம்ம இப்படி நினச்சோமே, அப்போவே உங்களுக்கு நிம்மதி இருக்காது, போயிடுச்சு அங்கேயே அவுட்டு. அப்போ என்னுடைய கேள்வி என்ன, நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே வேற மாதிரி வாழணும்னு நினச்சா இது என்னடா, இது வாழ்க்கையே வேற மாதிரி போதே, தோணுதா தோணலையா? அப்போ அங்கேயே உங்களுக்கு சோகம்தான் முதல்ல, ஒத்துக்குங்க தயவு செய்ய, சோகமா இல்லையா? அப்போ அந்த சோகத்தை முதல்ல வெளியில் எப்படி வர்றதுன்றதெல்லாம் முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இல்லை நான் இந்த சோகத்தோடையே வாழ்ந்துக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, அதில் பாதாளத்தில் போய் உட்காந்துப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ எந்த பொருளை பார்த்தாலும், எந்த உயிரை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு எது வரும்னா அதை பற்றின மொத்த டேட்டாவும் ஓடும். இதில் குறிப்பாக நெகட்டிவ் டேட்டா அதிகமாக ஓடும். இவ்வளோதான் மேட்டர். அப்போ பொண்டாட்டி பார்க்கும்போது என்ன ஆகும், இவ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா, என்னெல்லாம் பாசிட்டிவ் பண்ணியிருக்கா? பாசிட்டிவ்லாம் வரவே வரா, பண்ண தப்பு தான் மெயினாக ஓடும். ஏன்னா அந்த வெறுப்பு தான் மேலேயே நிற்கிது, வார்த்தையெல்லாம் வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்குது. எப்பயுமே 24 hours லோடெடுக்கணும் மாதிரி, எப்போ பார்த்தாலும் எரிச்சல், எப்போ பார்த்தாலும் கோவம். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, நல்லா இருக்கிற மாதிரியே வெளியில் நல்லா காமிச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ளே போனால் அடி பிரித்து மேய்வாங்க. அப்படியும் பார்த்துருக்கேன் பல ஃபேமிலியை. ஒரு சில ஃபேமிலி உள்ளுக்குள்ளே அந்யோன்யமாக வேறு லெவலில், வெளில வந்தால் சண்டை போட்டுக்கிறோம், என்னடா மென்டலாக அவங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்க நம்ம. அது டிசைன் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்காக அது சரின்னு சொல்ல முடியாது, தவறுனு சொல்ல. அவன் வாழ்க்கையை அவன் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதனால தான் சொன்னாங்க எல்லாருமே மனநோயாளிகள்ன்றான் ஒரு ஞானி. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். திருமூலர் எப்படி சொல்கிறாருன்னா, அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார். அவர் டீசெண்டாக சொன்னார், நான் ரொம்ப டீசெண்டாக சொன்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அப்புறம் எது நடக்க இருக்கிறதோ முடிச்சுட்டாங்க, இங்கேயே டோட்டல் வாழ்க்கையும் ஃபினிஷ். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படிங்க இருக்கணும், எப்படி கரெக்டாக காமிச்சாங்க, எப்படி காமிச்சாங்க காட்டுமா? நீங்கள் இப்படியே உட்கார்ந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து முடியும், மிகச்சிறப்பாக முடியும்.